குருதேவருக்கு தொண்டையில் புண்ணு வந்துருச்சா. கத்தாவில் ஷியாம் புகூர் அப்படிங்கிற ஒரு வீட்டில் குருதேவரை வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்களாம். அதனால் அதை பார்க்குறதுக்காக டாக்டர் வந்தாராம். அந்த டாக்டரை பார்த்ததுமே குருதேவர் அப்படியே குழந்த மாதிரி அவர்கிட்ட போய் என்னோடய இந்த நோயை குணப்படுத்திடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே டாக்டர் சொன்னாராம், நானா குணப்படுத்துறது அப்படின்னாராம். உடனே குருதேவர் சொன்னாராம், நீங்களும் நாராயணன் தானே, நான் எல்லாரையுமே மதிக்கிறேன் அப்படின்னாராம். அப்புறமேட்டு அந்த டாக்டரோட பையன்கிட்ட கேட்டாராம், நீ தியானம் ஏதாவது செய்கிறியா, தியானம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், எப்போவுமே இறைவனை பற்றின நினைப்புலையே இருக்கணும், வேறு எந்த எண்ணமுமே வரக்கூடாது அப்படின்னாராம். அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னாராம் குருதேவர், உங்கள் மகன் வந்து அவதாரத்தை ஒத்துக்கிறதில்ல, அதனால் என்ன பரவாயில்ல, ஆனால் உங்கள் மகன் ரொம்ப நல்லவன், நல்ல பம்பாய் மாமரத்துலேருந்து புளிக்கிற மாம்பழமாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டார். எதனால் அப்படின்னா டாக்டர் ரொம்ப நல்லவராக இருக்கார், அதனால் அவங்க பையனும் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி குருதேவர் சொன்னாராம். அப்புறம் மறுபடியும் சொன்னாராம், இறைவனில் இறைவன்கிட்ட தான் எல்லா உயிரும் இருக்குது, இந்த உலகமும் இருக்குது, இறைவனோட ஐஸ்வர்ய வந்து எல்லாத்துலேயுமே நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருந்தாலே போதும், 10 அவதாரம், 24 அவதாரம், எண்ணற்ற அவதாரம் அப்படின்னா நிறைய இருக்குது, ஆனால் இறைவனோட விசேஷ சக்தி எதுலேருந்து வருதோ அங்கே தான் இறைவன் இருக்காரு அப்படின்னாரா. இன்னொரு கருத்து கூட இருக்குது, என்ன அப்படின்னாக்கா, விதை ஓடு சதை இது எல்லாமே சேர்ந்தது தான் வில்வப்பழம். அதே மாதிரி தான் கடவுளும் எல்லாமே சேர்ந்தது தான், லீலை அவதாரம் இந்த மாதிரி எல்லாமே. அதாவது கடவுளை நாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா நான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கிற வரைக்குமே நம்மளால் கடவுளை பார்க்க முடியாதான். இது கடவுளை பார்க்கணும்னு தியானம் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வந்து கடவுளோட காட்சி கிடைக்கும் அப்படின்னாராம். உடனே டாக்டர் வந்து ஆமாம் உண்மையான வார்த்தை அப்படின்னாராம். அப்புறம் குருதேவர் சொன்னாராம், இறைவன் நம்மளை படைச்சிருக்காரு, நம்ம ஆன்மா எல்லையற்ற முன்னேற்றத்தை அடையும் அப்படிங்கிறது தான் டாக்டரோட கருத்து, அதனால் அவர் வந்து அவதாரத்தை ஒத்துக்கிறதே இல்லை அப்படின்னாராம். உடனே டாக்டர் சொன்னாராம், ஒருவரோட காலில் போய் உழுவுறதுனால அவங்க வந்து இறைவன் ஆகிட முடியுமா அப்படின்னாங்களாம். உடனே கிறிஸ்து சொன்னாராம், நீங்கள் வந்து காட்ஸ் லைட்டை பார்த்தது இல்லையே அப்படின்னாராம். அதுக்கு டாக்டர் சொன்னாராம், நீங்களும் பிரதிபிம்பத்தை தவிர வேறு எதையும் பார்க்கலையே அப்படின்னாராம். உடனே கிறிஸ்து வந்து ஆமாம் நான் பார்க்குறேன், நான் அந்த ஒளியை பார்க்குறேன், ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் இருக்குது அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன், இல்லைன்னா நான் என் நாக்கையே அறுத்துக்குவேன் அப்படின்னாராம். உடனே குருதேவர் சொன்னாராம், இதெல்லாம் என்ன தேவையில்லாத பேச்சு, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்புறமேட்டு பூர்ண ஞானத்திற்கு சில அடையாளங்கள் இருக்கும், தர்க்க அறிவு அங்கே மறைஞ்சு போயிடும் அப்படின்னாராம். நம்ம இந்த மாதிரிலாம் வாதம் பண்ணுறதெல்லாம் என்ன ஆகிடும், கடவுளை நினைக்கும் போது எல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னாராம். உடனே டாக்டர் கேட்டாராம், பூரண ஞானம் நிலையாக இருக்குமா, எல்லாம் இறைவன் அப்படிங்கிறீங்களே, எனவே உங்களுக்கு எதுக்கு இந்த பரமஹம்சர் பட்டம், இவங்கெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சேவை செய்யணும், நீங்கள் சும்மா இருக்கக்கூடாதா அப்படின்னாங்களாம். உடனே குருதேவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், தண்ணி ஆடாமல் அசையாமல் இருந்தாலும் தண்ணி தான், ஆடி அசைஞ்சாலும் அது தண்ணி தான், அலையடித்து புரண்டாலும் அது தண்ணி தான், நமக்கு வந்து எப்போவுமே சுத்த மனசும் சுத்த புத்தியும் இருக்கணுமா, அங்கே தான் யார் இருக்காங்க, கடவுள் இருக்கார், நான் எந்திரம் அவர் ஓட்டுபவர், நான் வீடு அவர் அதில் வசிப்பவர், யார் கடவுள் அப்படின்னாராம். உடனே டாக்டர் சொன்னாராம், இன்னொன்னு சொல்கிறேன், நோயை குணப்படுத்தும்படி என்னை ஏன் கேட்குறீங்க அப்படின்னாராம். உடனே குருதேவர் சொன்னாராம், நான் என்ற குடம் இருக்கும் வரை இப்படி தான் பேசும் போல இருக்குது, ஒரு கடலை பாருங்கள், அந்த கடலில் வந்து ஒரு குடம் இருக்குது, அந்த குடத்துக்கு உள்ளார கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, குடத்துக்கு வெளியில் கடலே இருக்குது, அந்த குடத்தில் ஓட்டை விழுந்ததுனா தான் அந்த குடம் வந்து எங்கள் கடல் கடையில் போகும் அப்படின்னாராம். அப்படின்னா நீங்கள் சொல்கிறத இந்த நான்ங்கிறது யார், இதோட பொருளை நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே கிருஷ்ணனாராம், ஐயா ஏமாற்றவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாராம். உடனே குருதேவர் சிரிச்சுக்கிட்டு, இன்னும் கேளுங்க, நீங்கள் ஆத்ம அனுபூதி பெற்றால் இதை எல்லாமே நீங்கள் ஏற்றுக்குவீங்க, இறை காட்சி கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த சந்தேகம்லாம், இறை காட்சி கிடைச்சிருச்சுன்னா உங்களுடைய சந்தேகம்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னாராம். உடனே டாக்டர் சொன்னாராம், எல்லா சந்தேகங்களுமே மறைஞ்சிருமா அப்படின்னாராம். அப்புறம் குருதேவர் சொன்னாராம், என்கிட்டருந்து இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதை விட அதிகம் அறிய விரும்புனாக்கா நீங்கள் வந்து தனிமையில் கடவுள்கிட்டயே கேளுங்க அப்படின்னாராம். உங்களுக்கு தான் ஆராய்ச்சி செய்கிறது ரொம்ப பிடிக்குமே, அதாவது இறைவனே உண்மை, உலகம் உண்மை அல்ல என்றாகிறது, ஆராய்ச்சி செய்ய போனால் ஒன்றுமே எஞ்சாது அப்படின்னாராம். உடனே டாக்டர் சொன்னாராம், நான் இதை மறுக்கவே இல்லை அப்படின்னாராம். அப்புறமேட்டு குருதேவர் சொன்னாங்க, வந்து
திருடுறதுக்காக போனாங்களாம் வயலுக்கு. அங்கே போனதுமே அங்கே வைக்கோலில் ஒரு உருவம் செஞ்சு வச்சுருந்தாங்களாம். அதை பார்த்ததுமே திருடர்கள் எல்லாம் பயந்துக்கிட்டாங்களாம். ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணார், மெல்ல அதுக்கிட்ட போய் பார்த்தாராம். பார்த்துட்டு இது வெறும் வைக்கோல் மனுஷன்தான், வாங்க அப்படின்னாங்களாம். மற்றவங்க எல்லாருக்குமே பயமாக இருந்தது, யாரும் வரவே இல்லையா. உடனே அவர் என்ன பண்ணார், அந்த வைக்கோல் பொம்மையை எடுத்து கீழே போட்டு அதை மிதித்து காமிச்சாராம். அப்புறமேட்டுந்தான் இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது அப்படின்னாராம். உடனே டாக்டர், ஆமாம் இது ரொம்ப அருமையான விஷயமா இருக்குது அப்படின்னாரா. குருதேவர் உடனே சிரிச்சுக்கிட்டே, எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னாரா. இல்லை நீங்கள் சொன்னதுதான் அருமையான விஷயம் அப்படின்னாரா. உடனே குருதேவர் வந்து, அப்படின்னா எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னாரா. என் மனசு உங்களுக்கு தெரியாதா, அவங்கள பார்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வரேன் தெரியுமா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களாம். உடனே குருதேவர் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணார், டாக்டருக்கு இனிப்பு சாப்பிட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா. உடனே டாக்டர் இனிப்பை சாப்பிட்டுக்கிட்டே என்ன சொன்னார், இந்த இனிப்புக்கு மட்டும்தான் தேங்க்ஸ் சொல்லுவேன், உங்கள் உபதேசத்துக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரித்தாராம். இப்படியே வந்து குருதேவருக்கும் டாக்டருக்கும் உரையாடல் நடந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறையா பேச போகிறாங்க, கேட்கலாமா? ஓகே பாய், ராதே கிருஷ்ணா.